வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எவ்ரி திங் பேகல் சீசனிங். வழக்கமாக இந்த சீசனிங்கை பேகலுக்கு மேலே தூவி எவ்ரி திங் பேகல் அப்படின்னு விற்பாங்க. ஆனால் இது நம்ம பேகலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பிரெட், சாலட், சாண்ட்விச் போன்ற எதில் வேணாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. வாங்க இனி இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 டீஸ்பூன் வறுத்த கருப்பு எள், 2 டீஸ்பூன் வறுத்த வெள்ளை எள், 1.5 டீஸ்பூன் உலர் பூண்டு, 1.5 டீஸ்பூன் உலர் வெங்காயம். இதை பார்த்தீங்கன்னா ட்ரைடு மின்ஸ்ட் ஆனியன், ட்ரைடு மின்ஸ்ட் கார்லிக்னு கடையில் விற்பாங்க. 1 டீஸ்பூன் செதில் கல்லுப்பு, இதை சீ சால்ட் ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/2 டீஸ்பூன் கசகசா. ஒரு பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலக்க போகிறோம். 2 டீஸ்பூன் வறுத்த கருப்பு எள், 2 டீஸ்பூன் வறுத்த வெள்ளை எள், 1.5 டீஸ்பூன் உலர் பூண்டு, 1.5 டீஸ்பூன் உலர் வெங்காயம், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய எவ்ரி திங் பேகல் சீசனிங் தயாராகிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை பேகல், பிரெட், சாலட், சாண்ட்விச் போன்ற எதில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து வழக்கமாக பார்த்தீங்கன்னா அவக்காடோ டோஸ்ட் அப்படி பண்ணும்போது இதை வந்து மேலே தூவுவேன். அவக்காடோ டோஸ்ட்டுக்கான ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த சீசனிங்கான சில குறிப்புகள்: வறுத்த எள்ளை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. கருப்பு எள், வெள்ளை எள் ரெண்டுமே இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எள்ளை மட்டும் நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம். செதில் கல்லுப்பு, அதாவது சீ சால்ட் ஃப்ளேக்ஸ், அதுதான் இதுக்கு ஜென்ரலாக பயன்படுத்துவாங்க. அது இல்லைன்னா நான் யூஸ் பண்ண மாதிரி ஹிமாலயன் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா கல்லுப்பை நீங்கள் கொஞ்சம் இடித்து அதை இதில் சேர்த்துக்கலாம். உலர் வெங்காயம் மற்றும் உலர் பூண்டு இல்லைன்னா அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வெயிலில் காய வச்சிங்கன்னா அது தயாராகிவிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.